Hi guys, welcome back to my channel. In the video, 2016, ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லராக ரிலீஸ் ஆன த பாய் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன் லேலர் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தாத்தா பாட்டி நம்ம படத்தோட ஹீரோயினியை ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேளாக்கரியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போன ஹீரோயினி அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அந்த ஷாக்கிங்குக்கு அப்புறம் அங்கே என்னென்ன அமானுஷங்கள்லாம் நடக்குது, அதுலேருந்து எப்படி ஹீரோயினி தப்பிச்சு வெளியில் வந்தாங்க, இவன் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்றத சொல்கிற படம் தான் இந்த பாய் அப்படிங்கிற படம். இங்கே இதான் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த படத்தோட டீட்டெயில் ரிஸுக்கு போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினி அந்த மிகப்பெரிய பங்களாவான வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. அந்த வீட்டை இறங்கினோடனே ஹீரோயினி சொல்கிறாங்க, ஆஹா, இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் வந்து சினிமாவிலையும் கதை புத்தகங்களை தான் படிச்சிருக்கேன், நேரில் பார்க்குறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு மாதிரி ஹீரோயினி சொல்ல, அதை ஓட்டி வந்த கார் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த காருக்கு காசு தர வேணாம், ஆல்ரெடி அவங்களுக்கு காசு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்ல லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க படத்தோட நாயகி. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஷூவை வெளியில் கழட்டி விட்டே போகிறாங்க ஹீரோயினி. கழட்டி விட்டு போய் அவங்க அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அங்கே ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான எல்லாமே கொடுத்துட்ருக்கவர். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய மளிகை கடை அந்த ஊரில் வச்சிட்ருக்காரு. அவர் அங்கே அந்த வீட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட ஓனர்ஸ் அந்த குட்டி பையனை பார்க்கணும்னு சொன்னாங்களே, அவன் அந்த அவங்களோட அந்த அவங்க அம்மா வராங்க. வந்து வாங்க எங்கள் பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உன்னோட ஷூ அங்க நீ ஷூவை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க போய் இந்த ஷூவை பார்க்குறாங்க. அந்த ஷூவை அவங்க கலெக்டிவ் இடத்துல காணும், அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காகவும் இருக்குது. யாரும் எடுக்கப்படியா ஷூ அப்படின்னு வேறு ஷூவை போட்டுட்டு அந்த பையனை பார்க்க அங்கே போகிறாங்க. அங்கே அந்த பையனோட அப்பா வயசான தாத்தா இருக்கார், இந்த அம்மா இருக்காங்க. அந்த தாத்தா அந்த பையனில் சேரில் உட்காந்துருக்கான். அந்த பையன் அந்த பையனை உட்காந்து கேள்வி கேட்டுட்ருக்காரு, ஏன் சாப்பிடல அப்படி நல்லா சாப்பிடணும் நல்ல பையன் அப்படின்னு கதை கேட்டுட்டு இருந்துட்டு, ஆ வந்துட்டியாம்மா இதுதான் என் பையன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சேர்லேருந்து அப்படியே அந்த மறைச்சிட்டு இருந்த பையனை அப்படியே நைட்டாக நவர்றாரு. அந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்குது, அதைத்தான் இவங்க பையன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினிக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறன்னு தெரியாமல் சடன்லி அவங்க வந்து சிரிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் அவங்க முகம் ஒரு மாதிரி மாற சடன்லி வந்து அவங்க வந்து அந்த சிரிப்பு அடைக்கினோடே அந்த மளிகை கடை வச்சுருக்கான்னு சொல்லி அந்த ஹீரோ அவன் வந்து அந்த பொம்மையோட பேசுகிறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அவங்களுக்கு முன்னுக்கு வந்து சரி ஓகே நான் அவங்க பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் அதை பற்றி கேட்க அவன் சொல்கிறான், தெரியலை அவங்க வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இதான் அவங்க பையன், நானும் அவங்களோட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஹீரோட்ட வந்து ஹீரோயினி கேட்குறாங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவனு அப்படின்னா, அதுக்குள்ள தாத்தா பாட்டி வந்தோடனே அப்படியே விட்டுட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் இந்த தாத்தா பாட்டி, நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, நாங்கள் வெக்கேஷன் போகிறோம், நீ வந்து பையனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அந்த ஹீரோ வராரு. ஹீரோட்ட ஹீரோயினி கேட்குறாங்க, இந்த பையன் யார், ஏன் பொம்மையை வச்சு இவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கன்னா லூசா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பையன் இருந்தான், 83 பிறந்து 91 அவன் வந்து செத்து போயிட்டான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 அவன் வந்து இறந்தும் போயிட்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ இதில் இருக்கிறது யார் அப்படின்னு தெரியலை, இப்போ ஒரு 20 வந்து அவங்க இதைத்தான் வந்து அவங்க பையன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மையோட அவங்க வந்து இதென்ன வெறும் பொம்மை தானே அப்படின்னு சொல்லி அந்த கொண்டு ஒரு குடோன் மாதிரி ஒன்றுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை அந்த வீட்டில் கேஷுவலாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க தாத்தா பாட்டி இல்லைல்ல. அதுக்கப்புறம் அந்த பொம்மை அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள் பண்ண ஆரம்பிக்க, அதாவது தூக்கி போட்டால் ஒரு இடத்துல போகிறது, இவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க துணி காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி பல அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயினிக்கும் அந்த பொம்மைக்கும் என்ன ஆச்சு, அந்த பொம்மை ஹீரோயினி வந்து கொலை பண்ணிச்சா, ஸோ அந்த அந்த பொம்மைக்குள்ளே இருக்க பே ஆவி வந்து யாரோடது அப்படின்றத செம்மையாக த்ரில்லிங்காக ஒரு செம்ம மிஸ்ட்ரியோட நமக்கு எப்படியே எண்டு கார்டு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிற படம் தான் பாய் அப்படிங்கிற படம். எல்லாருமே பாய் அப்படின்னோடனே இது ஏதோ காமெடி படம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அன்பிலீவபிளாக இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு சாதாரண கதையை எவ்வளோ பெட்டராக வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியுமோ அவ்வளவு சூப்பராக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இதை வந்து நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம்.
அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இந்த த்ரில்லர் அப்படிங்கிறது, அதாவது சில படங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே த்ரில்லர் வந்துட்டு இருக்கும். த்ரில்லர் அப்படின்னும்போது மிஸ்ட்ரி ஹாரர் அப்படின்னும்போது கொடூரமான மூஞ்சி கொண்ட பேய் அப்படின்னு பல படங்கள் வந்தாலும், இந்த பாய் அப்படிங்கிறப்பறம் சடன்லி ரொம்ப குவைட்டாக ஒரு ஸ்பூக்கி த்ரில்லர் அப்படின்னு நம்ம பல படங்களை சொல்லுவோம். அந்த மாதிரி சடன்லி அமைதியாக அப்படி இருந்து சடன்லாம் ஒரு பேய் ஒரு ஒரு த்ரில்லரை கொடுக்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட் வந்து எந்த அளவுக்கு துடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட இந்த த்ரில்லர் மூலமாக அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு அங்கே வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. ஹீரோனோட ட்ரெஸ்ஸில் வந்து ஷூவில் வந்து அவங்க போகிற இன்னர் ட்ரெஸ்ஸு வரைக்கும் ஒன்று ஒன்றா காணா போகும், அதெல்லாம் எங்கே காணா போகுது அப்படின்றத அந்த கிளைமேக்ஸில் நமக்கு ரிவீல் பண்ணுற இடம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் திரும்பவும் சொல்கிற கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட அந்த பேக்ரவுண்ட் அப்படின்னும் போது, ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு மிஸ்ட்ரி மூவி அப்படின்போது அந்த படத்தோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயமுறுத்துகிற விஷயங்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாரர் ஒரு ஃபீலிங் தரலா கூட அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு சில இடங்களில் வந்து பா இது ஹாரர் மூவிப்பா அப்படின்னு தோணும்போது அந்த மாதிரி இந்த படத்தோட வீடாகட்டும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்டாச்சுலேருந்து பொம்மை கேட்டு அந்த கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பயங்கரமாக ஒரு ஹாரர் மூவிக்கு என்னென்ன எலிமெண்ட் தேவையோ அது எல்லாமே அந்த படத்தில் ஆட் ஆகியிருக்கும். அண்ட் எக்ஸ்பெஷலி அந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஆஃப் த லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை பார்த்தாலே எப்பா இது பயங்கரமான பேப்படம்ப்பா அப்படின்னு நமக்கு அதை பார்த்த உடனே தெரியாது ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு பிளஸ் அப்படின்னா தேவையில்லாமல் எந்த ஒரு சீன்ஸுமே கிடையாது. படத்துக்கு என்ன தேவை, படம் தொடங்கி ஒரு ரெண்டாவது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா படத்தை நம்ம ஸ்டோரிக்குள்ளே நம்மளை வந்து அழகாக அப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும் இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மூவியாக தான் இருந்துச்சு இருக்கும் அப்படின்றதான் உண்மை. ஸோ ஃபேமிலியோடு அந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரையும் பண்ணலாம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சினி டைம் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது 10/7 இந்த மார்க்கு வந்து தாராளமாகவே கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ ஒர்த்தான ஒரு வாட்சபிளான மூவியாக தான் இருக்கும். இந்த படத்தோட ரெண்டாம் பாகமும் வந்து வந்திருந்துச்சு 2020. ஸோ அதுக்கு அந்த படத்தை நான் பார்த்துட்டு அதோட ரெண்டாம் பாகத்தையும் உங்களுக்கு நான் வந்து ரிவியூ பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் இந்த படத்தை வந்து பார்க்கலையோ இப்போ ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஹாரர் மூவியில் மிஸ்ட்ரி மூவி வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, ஸோ எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஹாரர் இருக்கும், மிஸ்ட்ரி இருக்கும், த்ரில்லர் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், எல்லாமே இந்த படத்தில் எல்லாத்தையுமே கொட்டி கொட்டி இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ IMDb-லேருந்து இந்த படத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10/7 தான் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அமேசான் ப்ரைமில் வந்து இது ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ போடும்போது எங்களுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை எங்களுக்கு தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நல்ல மூவியோட வந்து உங்களை மறுபடியும் வந்து சந்திருக்கோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.